ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை மூணு விதமாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை அப்புறம் சுகர் இது மூணுலேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் தனித்தனியாக உங்களுக்கு எது உங்களுக்கு ஹெல்த்துக்கு செட் ஆகுமோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலை முறை நருக்காவது கலப்படமில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகியில் இது வந்து பால் எடுத்து தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னென்னா நம்ம ராகி பவுடரை டேரெக்டாக யூஸ் பண்ணுறத விட ராகியை இதே போல் நம்ம நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதில் இருந்து பால் எடுத்து செய்யும் பொழுது இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ காமிக்கிற உங்களுக்கு அந்த பவுடரை பார்க்கும் பொழுதே தெரியும் ஒரு ஆர்லிக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது வீடியோவுக்கு இடையில இடையில் நான் ஒரு சில முக்கியமான டிப்ஸு இதில் ஷேர் பண்ணிக்கிட்டே வருவேன் உங்களுக்கு ஈ ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு ராகி இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டியதுனால நான் நான் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி நான் பால் எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் வந்து பிகினர்ஸ்னால உங்களுக்கு கொஞ்சமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வீடியோவை அதுலேயும் நான் கொடுத்துருக்கேன் எப்படி ராகி பால் எடுக்கணுங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் நாளே நூறு கிராம் ராகி தாராளமாக போதும் முதல்ல சாதாரணமாக செஞ்சு பார்க்குறவங்களுக்கு நூறு கிராம் ராகியை என்ன பண்ணுங்கள் முதல் நாளே நல்ல நைட்டு ஊற வச்சிடணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் ஊறுனா தான் நல்லது ஊறுனதுக்கப்புறம் அதை மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கள் நல்லா கலஞ்சிட்டு அதை மிக்சியில் போட்டு தான் இப்போ பால் எடுக்க போகிறோம் முக்கியமான ஒன்று ராகியை நல்லா கலஞ்சிரணும் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு தடவை முதல்ல ஊற வைக்கிறதுக்கு முன்ன கூட்டி நல்லா ஆறு ஏழு தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ பச்சைப்பயிறு விடுறதுக்கு கூட என்ன பண்ணுவீங்கன்னா அதை களைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது முங்குற அளவுக்கு மட்டும் ஊற போடுவீங்க மறுநாள் உங்களுக்கு வந்து போது அது விட்டு வராது நம்ம தண்ணியை நிறைய சேர்த்து ஊற வைக்கணும் உங்களுக்கு அது நல்லது என்றைக்குமே கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி பயிர் வகைகள் எதா இருந்தாலும் ஊற வைக்கும்பொழுது கொஞ்சம் அதிகப்படியான தண்ணியை சேர்த்து அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நைட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் பிகினஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க என்னன்னா மால்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கை வலிக்கும் அதனால தான் இப்ப பாருங்க மறுநாள் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் ஆயிட்டு இப்போ காமிக்கிற நல்ல ஊறி இதை மறுபடியும் ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு மிக்ஸியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்று சுற்று போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது மில்லி தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவையாக நல்லா மிக்சியில் அடித்து அடித்து நல்லா பால் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ராகி பால் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் என்னென்னா தண்ணி வந்து மேலே அப்படி நின்றும் அதனால் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வெட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்க இதே போல் நீங்கள் வந்து நல்ல வடிகட்டி வச்சு நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ ராகிங்கிறதுனால கிரைண்டரில் போட்டு இதே போல் தான் கிரைண்டரில் போட்ட உடனே தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைய சேர்த்து அரைச்சி அதில் பால் எடுத்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இன்னொரு நல்ல எல்லாம் ஃபில்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாகவும் ஒரு தடவை இந்த ராகி பாலை நல்லா இருத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகரில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படி ஒவ்வொன்றா அப்படி நான் சொல்லிக்கிட்டே வரேன் பார்த்துக்கோங்க இப்போ சுகர் அளவு தனியாகவும் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ கொடுத்துருக்கேன் நம்ம ராகி பால் எந்த அளவில் இருக்கோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ராகி மால்ட்டு சரியாக வரும் இப்போ பாருங்கள் ஐம்பது கிராம் நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் எவ்ரிடே மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லட்ட கொஞ்சமாக கூட நீங்கள் த தாராளமாக சேர்த்துக்கலாம் என்னென்னா இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் இந்த ராகி மால்ட்டு வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி மில்லி இருக்குது நல்ல தண்ணியெல்லாம் இருத்தது போக இந்த முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு நல்ல மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க நீங்கள் தேவைப்பட்ட ஃப்ளேவருக்கு ஏலக்காய் வந்து ஒரு இருபது ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பையும் சேர்த்து அதோட திரித்து செய்யும் பொழுது நல்ல மணமாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த மணம் பிடிச்சிருந்தா அதோட சேர்த்து திரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முக்கியமானது அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு சுகர் சுகரை சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் என்னென்னா அடியில் நமக்கு அந்த ஜீனி தங்கிட்டுனா பரவ ரொம்ப பாகு முறிகிறோம் அதனால் என்ன பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுகரை நல்லா கைவிடாமல் அந்த முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கரைச்சி விட்டுட்டே இருங்க நம்ம இப்போ ஒரு கொதி பருவம் வரும் இப்போ கொதிக்கிற பருவம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் இதை அதை சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல உருட்டுற பதம் வரணும் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது அது உருட்டுற பதம் வந்தால் தான் உங்களுக்கு இந்த ராகி வந்து பவுடராக மாறும் அதே சமயத்தில் நீங்கள் சுகரை கம்மியாக போட்டாலும் ராகி வந்து உங்களுக்கு பொடியாகாது அது அப்படி களி மாதிரியே இருக்கும் அதனால் சுகர் வந்து கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அது பொடியாகும் இந்த இடத்துல அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சுடும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக நிற்கும் போது இதை பார்த்து செக் பண்ணி பாருங்க பார்க்கும் போது நல்லா உருண்டுட்டு வரும் இப்போ வந்து இதில் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு அலுமினியமான அலுமினிய கடாய் வந்து கொஞ்சம் கனமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கூடவே வேண்டாம் அது வந்து உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது இரும்பு கடாய் சின்னதாக இருந்தால் அது ஓகே தான் இப்போ பாருங்கள் இதே போல் நல்ல உருட்டுப்பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ராகி மால்ட்டு வந்து பவுடராக மாறும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த ராகியில் ஜீனி கம்மியானாலும் உங்களுக்கு பவுடராக வராது அதனால் கரெக்டாக அளவுகளை பார்த்து போடுங்க முந்திரி பருப்பும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி பாலை இதில் சேர்த்துடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது என்னென்னா நம்ம ராகி பால் இதில் சேர்க்கவும் தட்டுன்னுன்னு அது இறுகு அப்படியே அப்படி கட்டி ஆயிரும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இதே போல் கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலே அது நல்லா இறுக ஆரம்பிச்சிரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஃப்ளேவர் நல்ல மனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எசன்ஸ் அதாவது நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இதே போல் எதனால சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்த வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை இதோட சேர்த்துருவோம் இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ சே இது வந்து சேர்க்கவுமே என்ன ஆகும்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் விட்டாலும் இதில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ இதையும் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது நல்லா கட்டி வரும் இப்போ மில்க் பவுடரை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஐம்பது கிராம் பட்டர் நான் இதில் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் பட்டரில் பா பாதியாக ஐம்பது கிராம் பட்டரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எதனால் இப்போ சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அடிப்பிடிக்காமல் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ராகி மால்ட்டை நம்ம பொழுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அதனால தான் இப்போ பட்டரை சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மீடியம் அண்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா வச்சுட்டு ந நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னென்னா அடிப்பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ராகி மால்ட்டானது அடிப்பிடிக்கும் அதனால் கவனமாக இதில் நல்ல கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க என்னோடய சேனலில் ஆல்ரெடி கோதுமையில் மால்ட்டு போட்டிருக்கேன் நிறைய மால்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுதான் பதம் நல்ல சட்டியில் நல்ல அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நல்ல சுருண்டு வரும் அதுதான் பதம் அந்த அடியில் பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இறக்கி வச்சுட்டு ஃபேனுக்கடியில் நல்லா பொறுமையாக நிதானமாக நல்லா விடாமல் மெதுவாக அப்படி கலந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டே வாங்க நல்லா சுற்றி ஒட்டி இருக்கதையும் நல்லா எடுத்து விட்டுட்டு கடைசியில் ஃபைனலாக இதே போல கடாயில் தேய்ச்சி விட்டுருங்க எதனால சூடாக இருக்கையிலே நம்ம இப்படி தேய்ச்சி விடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சுகர் வந்து உருட்டு பதத்துக்கு எடுத்துருக்கிறதுனால கடாயில் என்ன ஆகும்னா இதே போல உடனே தேய்ச்சி விட்டு விட்டுட்டீங்கன்னா நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வராது சென்டரில் உள்ள பார்ட்டில் உள்ள அந்த ராகி மால்ட்டும் நல்லா அதில் அதனால் வராது என்ன பண்ணுங்க ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபேனுக்கடியில் வச்சுட்டு அந்த கடாயை பொறுமையாக கிளறி கொடுத்துட்டே இருங்க சுற்றி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு கிளறி கொடுக்கையில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கோங்க இப்போ இதை என்ன பண்ணுங்கள் ஒரு இது ஒரு மூணு மணி நேரம் இது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டால் நல்லா ஃபைன் பவுடராக தெரிச்சுக்கலாம் முக்கியமான ஒன்று நீங்கள் அலுமினிய கடாய் கனமாக இருக்கிறதுல தான் இதை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் மரக்கரண்டையும் யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா நான் ஸ்டிக் கடை இதில் யூஸ் பண்ணாதீங்க என்னென்னா அது நமக்கு அந்த கோட்டிங் வந்து கையோடு வந்துடும் நமக்கு அந்த சுகர் பதம்லாம் இதாக இருக்கிறதுனால கையோட வர வாய்ப்பு இருக்கும் அது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதனால தான் அல்லது இரும்பு கடாயாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பதம் தப்பாது நான் சொன்ன மாதிரி அளவுகளை கரெக்டாக எடுத்தீங்கன்னா பதம் தப்பாது எப்போ பதம் தப்புன்னு கேட்டிங்கன்னா சுகரு கம்மியாக இருந்தாலும் பதம் தப்பு தப்பிடும் அல்லது நீங்கள் அந்த உரு சுருண்டு வர அளவுக்கு முன் முன்னகுட்டியே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டாலும் பதம் தப்பும் இப்போ பாருங்கள் கரெக்டாக எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சதுக்கப்புறம் நல்லா இதே போல் ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க என்னென்னா சில சில சின்ன சின்ன கட்டிகள் அல்லது சிலும்பல்கள் கிடக்கும் அது அதிலே பில்டர் ஆயிரும் இப்போ ஒரு தடவை நம்ம அந்த ஜலட வச்சு ஜலிச்சு எடுக்கும் போது திருப்பியும் வர இதே போல் உள்ளதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு எடுங்க அப்புறம் மீதி இந்திய போல் கிடைக்கும் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்க நம்ம இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு ராகி ஹெல்த் மிக்ஸ் மால்ட் ரெசிபி தான் ரெடி ஆயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ காஃபிக்கு பதிலாக இதை தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பணங்கள் கண்டு அடுத்தது வந்து நாட்டு சக்கர ரெண்டுமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இது இன்னொரு மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் நம்ம முதல்லே நம்ம ராகி மா ராகிலேருந்து எப்படி பால் எடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ராகி பாலை என்ன பண்ணுங்கள் திக்கான பால் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த திக்கான பால் இப்போ ஸ்பூனில் இப்போ காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டில் நீங்கள் சேர்த்துக்கிடணும் தரை மட்டத்துக்கு அந்த பால் இருந்தால் தான் வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கல உங்களுக்கு இதே போல் அப்பளம் மாதிரி நல்லா நொறுங்கி வரும் இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போனாலும் உங்களுக்கு தேவையான பொழுது மால்ட்டு செஞ்சுக்கிடலாம் அதே போல் ராகி கஞ்சியும் வச்சு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எப்படின்னா நல்ல ராகி பால் எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டி பெரிய தாம்பளை தட்டு அல்லது தட்டில் தரமட்டத்துக்கு வெயிலில் நல்லா காய வச்சிடணும் காலையில் பத்து மணிக்கு காய வைக்கிறீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும் இது காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தேவையானப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம ராகி மால்ட்டு அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் என்னென்னா இது வந்து ஒரேடியாக செய்யும் பொழுது கை வலிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தாராளமாக இதை வச்சு செஞ்சுக்கலாம் இதே போல தான் நம்ம கோதுமையிலையும் பால் எடுத்து இதே டைப்பில் தான் நான் வந்து பவுடராக்கி அல்வா வந்து எப்படி செய்யலாங்கிற வீடியோவை இதுக்கு முந்தி போட்டிருக்கேன் திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா ரெசிபி நான் இந்த ப பவுடரை வச்சு தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து அல்வா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நூறு பணங்கள் கண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பவுடர் எவ்வளோங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பனங்கள் கண்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் நூறு பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறுபா வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு கிராம் பணங்கள் கண்டு அவ்வளோ ரேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபது கிராம் மெஷர்மெண்ட்டு கப் இருக்குல அறுபது மில்லி பார்க்க தான் அப்படி இருக்கும் ஆனால் கணக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் இந்த பவுடருடைய கணக்கு இருபத்தஞ்சி கிராம் நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து சமமாக இருபத்தஞ்சி கிராம் நம்ம வந்து ராகி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சமயத்தில் இருபத்தஞ்சு கிராம் நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இது வந்து ராகியை பால் எடுத்து காய வச்சு மிக்சியில் திரிச்ச பவுடர் கணக்குக்கு ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஆறு பாதாம் பருப்பு ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இது வந்து ஃப்ளேவருக்கு இருக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம பாலில் சேர்த்து குடிக்கும் பொழுது இது அருமையாக இருக்கும் ஒரு ஆர்லிக்ஸ் தோத்துரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து மூணு விதமாகவும் உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதில் என்ன பண்ணுங்க திரிக்கும் போது ரெண்டு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக நல்ல அழகாக வரும் இந்த பணங்கள் கண்டும் நல்ல பணங்கள் கண்டா பார்த்து வாங்கிக்கோங்க இதையும் என்ன பண்ணுங்க மிக்சி ஜார்ல நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சுக்கோங்க இது நம்ம எப்படியும் நீங்கள் வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஜல்லடை வச்சு நம்ம வந்து ஜலிச்சுட்டு தான் இந்த மாவை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு தேவையான தண்ணியும் இந்த கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ முதல்ல அந்த இருபத்தஞ்சி கிராம் அந்த ராகி மால் அந்த பவுடரையும் சேர்த்துட்டு அந்த இருபத்தஞ்சி கிராம் மில்க் பவுடரையும் சேர்த்துட்டு இந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொ பொதுவாக சொல்ல போனோம்னா நம்ம ஒரு கப்பு நீங்கள் ராகி பவுடர் இந்த மால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு தண்ணி இதுக்கு வந்து நல்லா கரைச்சிக்க எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஒரு கப்பு ராகி பவுடருக்கு ஒரு கப்பு வாட்டர் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த ராகி பவுட்ருலேயே நம்ம வந்து திரிச்சுட்டு நம்ம பணங்கள் கண்டை போட்டு திரித்து பாலில் டேரெக்டாக சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா விட இது நல்லா வேக வச்சு நம்ம அந்த பாலில் நம்ம சேர்த்து குடிக்கும் பொழுது அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்க இப்போ தேவையான அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாம் சேராது நல்லா கலந்துரும் பாருங்க ரெண்டு ஒன்று போல் கலந்துரும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எதனால் நான் உங்களுக்கு இந்த ராகி மால்ட்டு பவுடர் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன்னா பகினிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அடிக்க இது வந்து நிறைய கிண்ட முடியாது கை ரொம்ப வலிச்சிரும் இதே போல் நீங்கள் பவுடராக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்ச நேரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மால்ட்டை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அகல மணக்கடாயில் நம்ம திருச்சி வச்சுருக்க அந்த பனங்கள் கண்டு பொடியை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்துட்டு பனங்கள் கண்டு பவுடரை சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கேன் இந்த மால்ட்டை இதோட சேர்த்துருங்க என்னென்னா ஹை ஃப்ளேம் இந்த இடத்துல அதனால தான் இப்போ பாருங்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க என்னன்னா ராகி மால்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சத்து அதிகனால உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிச்சிரும் அப்புறம் மொத்த மால்ட்டையே கெடுத்து விட்டுரும் அந்த ஸ்மெல்லானது அதனால இதே போல நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முக்கியமானது இரும்பு கடாயா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் நான் இதில் வந்து நான் ஸ்டிக் கடாய் தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் இப்போ பாருங்க ஓரளவு அளவுக்கு நல்ல இறுகிட்டு வருது பாருங்க இந்த நேரத்தில் நம்ம திருச்சி வச்சிருக்க அந்த பாதாம் பருப்பும் அந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் கிராம்பு அதை நல்ல ஃபைன் பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டு சேர்த்து வச்சிருக்கோம் அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமே சேருங்க இப்போ வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காது நம்ம கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் அடிப்பிடிக்கும் அது எப்போங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பாதாம் பருப்பையும் நம்ம அந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து விட்டாச்சு சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நல்லா இறுகி வருது பாருங்க இந்த நேரத்தில் நம்ம எ ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெண்ணெய் இதுக்கு தாராளமாக போதும் அந்த வெண்ணெயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் எப்படி இருபத்தஞ்சு கிராம் கணக்கு பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நூறு கிராம் வெண்ணெய் வாங்கினீங்கன்னா நாலில் ஒரு பங்கு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான் நம்ம அந்த கடாயிலேருந்து நல்ல சுருண்டு வரும் பாருங்கள் அதுதான் பதம் அந்த சுருண்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் முக்கியமான இது இது தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேனுக்கு அடியில் வந்துருங்க வந்துட்டு பொறுமையாக நீங்கள் அதை கலந்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வெண்ணெயை சேர்க்கவுமே எப்படி சுருண்டு வந்துட்டு பாருங்கள் இது பதம் இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பொறுமையாக கீழே வந்து ஒரு ஃபேன் கடையில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த மர மரக்கரண்டி உங்களுக்கு கை வலிக்காது பாருங்கள் அதனால தான் அதை யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு நான் நான் இப்போ வீடியோக்கு அப்படிங்கிறதுனால கேமரா முன்னால் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் அதில் வச்சுருக்கேன் நான் நேரத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அந்த கடாய் வந்து சூடு குறையிற வரைக்கும் இதே போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நான் சுகர் சேர்த்து பொழுதும் இதே மெத்தடை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அந்த கடாயில் அந்த ஹீட்டு வந்து அளவுக்கு அப்படி சுற்றி சுற்றி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க என்ன ஆகும்னு உடனே இதே போல தேச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த கடாயில் இந்த மால்ட்டானது ஒட்டி பிடிச்சிக்கிட்டு வரவே வராது அதுக்கும் நான் சொல்யூஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்ப பாருங்க நல்ல அது வந்து ஆகணும் அந்த மால்ட்டானது நல்ல கூலாகிற வரைக்கும் நல்ல பொறுமையா இதே போல நல்ல எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க சுத்தி ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விட்டு அப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க ஓரளவுக்கு நல்ல அந்த கடாய் ச அந்த கடாயில் சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம அதை எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் இதுதான் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ராகி மால்ட்டு உங்களுக்கு நல்ல அதாவது மாவு செத்துங்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஆயிரும் அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன் இதே போல கரண்டியில் ஒட்டி இருந்தாலும் அதையும் உடனே ரிமூவ் பண்ணிருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இப்போ பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கல் மாதிரி ஆயிரும் அப்புறம் அந்த கரண்டியை விட்டு வராது அந்த கடாயை விட்டும் வராது அதனால தான் சொல்கிறேன் நல்லா ஆறுற வரைக்கும் இதே போல் கலந்து கொடுத்துட்டு ஃபைனலாக தேய்ச்சி விட்ருங்க அந்த கடாயில் இன்னொன்று வேளை உங்களுக்கு இந்த இது வந்து கடாயில் ஒட்டிருச்சு நான் என்ன பண்ணேன் பாதி வந்திருக்கு மீதி நடு சென்டரில் அந்த கடாயிலே ஒட்டி பிடிச்சிட்டு அந்த மால்ட்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த வரைக்கும் உள்ள பவுடரை தனியாக எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அந்த கடாயில் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு பொறுமையாக ஒரு இருபது நிமிஷம் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒட்டுனது ஃபுல்லாக அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பவுடர் ஆகும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்காக கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் அதாவது தேவையான தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் தேய்ச்சி கொடுக்க கொடுக்க அந்த ஒட்டி பிடிச்சி தெல்லாம் தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம நல்ல கடாய் ஆறிட்டு இப்போ இதில் நல்லா தேய்ச்சி விட்டுற வேண்டியதான் இதுவும் அதே போல் தான் நம்ம சுகருக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு நாலு மணி நேரம் நல்லா இது அப்படியே விட்டுருங்க இப்போ இதே இது நம்ம சுகரில் செய்யும் போது ராகி மால்ட் ஆனது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அது கூலாகும் பொழுதே அது வந்து உதிந்துடும் அந்த ராகி மால்ட்டானது உதிர்ந்து வந்துடும் ஆனால் பணங்கள் கண்டு சரி நாட்டு சர்க்கரையும் சரி அப்படி உதிர்ந்து வராது பிசு பிசுப்பு தன்மையோடையே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நேரத்தில் இதே போல் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போது உங்களுக்கு பவுடராக மாறிடும் அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ பணங்கள் கண்டு வச்சு செஞ்சது என்ன அழகாக ஆறிட்டு பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் இது எவ்வளோ இது நல்ல பவுடராக மாறிட்டுன்னு இதை நம்ம வந்து நல்ல ஒரு அகப்பை வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அதே போல் தான் மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுட வேண்டிதான் முக்கியமானது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாளே நம்ம பாலில் சேர்த்து குடிக்கிறோம் சூடான பாலில் ஃபஸ்ட்டு ஒன்றும் செய்யாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு கொதிக்கிற பாலில் இதை சேர்க்கும் போது திரையாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு இது கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கூட தாராளமாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் பாலை சுட வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணுங்கள் என்றைக்குமே அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா நம்ம இதை செஞ்சு முடித்து ரெண்டு நாள் ஒன்றும் செய்யாமல் கூட இருக்கலாம் நீங்கள் சப்போஸ் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு கொதிக்கிற பாலில் நீங்கள் சேர்த்து திரைய வாய்ப்பு இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் பாலை காய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இந்த பொடியை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இரநூறு மில்லி பாலில் சேர்த்துட்டு குடிக்கும் பொழுது சூப்பராக இருக்கும் இன்னொன்று கொதிக்கிற பாலில் டேரெக்டாகவும் இந்த பொடியை போடாதீங்க திரைய கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு பனங்கள் கண்டாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி சுகரை பொறுத்த வரைக்கும் தெரியாது ஆனால் பனங்கள் கண்டும் நாட்டு சர்க்கரை மெயினாக நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி அதனால அது சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக சேருங்க இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது என்னென்னு கேட்டீங்கன்னா பணங்கள் நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன பண்ணுங்கள் சட்டியை அந்த கடாயை விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காயன்னு பாருங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்ல காய விட்டுருங்க காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அந்த பவுடரை ஒரு நாலு மணி நேரம் அதை அப்படியே நல்ல ஒரு அகலமான மணக்கடாயில் போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனாக பவு பௌராக கிடைக்கும் என்னென்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா ஜல் நல்ல ஜல்லடலை வச்சு நல்லா ஜளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதே போல் தான் இருபத்தஞ்சு கிராம் ராகி அந்த பவுடர் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் ஏன் நீங்கள் மில்க் பவுடர் எடுக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மில்க் பவுடர் என்னென்னா பாலுக்கு நல்ல ஒரு கொழு கொழுப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போ நாட்டு சர்க்கரை எந்த அளவில் இருக்கணுங்கிறத காமிக்கிறேன் எடுத்த கப்புக்கு மூணு கப்பு கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை தேவைப்படும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் பவுடரும் இந்த ராகி பவுடரும் சேர்த்து ஐம்பது கிராம் இருக்குதுன்னா நூற்றம்பது கிராம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் இது வந்து பவுடராக மாறும் இது வந்து நான் பவுடருக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் ராகி அந்த பால் எடுத்து அதை காய வச்ச இந்த பவுடருக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கப்பு சுகர் கண்டிப்பாக சேர்க்கணும் நாட்டு சக்கரை நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்காட்டால் பரவாயில்ல ஒரு கப்பு நீங்கள் எடுக்கிற அந்த ராகி மால்ட்டுக்கு மூணு கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அதே போல் ஆறு பாதாம் பருப்பு ஆறு முந்திரி பருப்பு எட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்ல மிக்ஸியில் ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்கோங்க இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும்னா அந்த பணங்களுக்குண்டு அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் உங்களுக்கு அதுவுமே இப்போ நான் வந்து இதில் முக்கியமானது நீங்கள் இதில் அதில் மில்க் பவுட்ரு சேர்த்து தான் நான் தண்ணியில் கரைச்சேன் ஆனால் இதை மில்க் பவுடரை நான் தனியாக தான் போட போகிறேன் இந்த ராகி மால்ட்டு பவுடரை சேர்த்துட்டு எந்த கப்புக்கு நீங்கள் மால்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு தண்ணி எடுத்து கலந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் ராகி பவுடரை அதை எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு வாட்டர் தாராளமாக போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் என்ன ஆகுனா பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப வந்துடும் அப்புறம் வந்து பொடியாகாது பவுடர் ஆகாது அதில் ஒன்று கவனிச்சிக்கோங்க இப்போ மில்க் பவுடரை நான் தனியாக தான் சேர்க்க போகிறேன் பணங்கள் கண்டு நம்ம சேர்த்து பொழுது அதோட சேர்த்து கரைச்சிக்கிட்டேன் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி சேர்க்க முடியாது என்னென்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இப்போ அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அலுமினிய கடாய் அல்லது இரும்பு கடாய் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ராகி மால்ட்டு அதை நம்ம இதோட சேர்த்துருவோம் மில்க் பவுடரை இதுக்கப்புறம் தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஆனால் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்ம பனங்கல் கண்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி நாட்டு சக்கரையில் செய்கிற இருந்தாலும் சரி இந்த ராகி மால்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சுகர் தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆனால் இது குயிக்காக முடிஞ்சிடும் இதுவும் அதே போல் தான் நாளில் ஒரு பங்கு வேண கணக்குக்கு இப்போ பாருங்க நம்ம அந்த மா இப்போ மில்க் பவுடரை இதில் சேர்த்துட்டோம் நல்ல பொங்கி வர நேரத்தில் இந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க கட்டி சேரும்னு நினைக்க வேண்டாம் கட்டியெல்லாம் சேராது நல்லா கரைஞ்சிரும் மில்க் பவுடரானது நல்லா கரைஞ்சிரும் நல்ல மில்க் பவுடரை சேர்த்து இந்த ராகி மால்ட்டு செய்யும் பொழுது நம்ம பாலில் கலந்து குடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறமும் பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரியே இருந்துச்சு இதோட நிறம் நல்ல இதே போல் நல்ல பொங்கி வரும் லோவன் மீடியத்துக்கு வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க பிகின்ஸுக்காண்டி தான் நான் இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது ராகி அந்த இப்போ இப்போ முந்திரி பருப்பு அந்த பாதாம் பருப்பு திரிச்சதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ வந்து கொஞ்சம் பிடிக்கும் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் கூட கைவிடாமல் நம்ம கலந்து கொடுத்தா தான் பிடிக்காது அடி பிடிச்சிட்டுனா டோட்டலாக இந்த மால்ட்டே கெடுத்துரும் கை வலிக்கின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா சட்டுன்னு ரெடி ஆயிரும் இது ரெடியாக ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை எனக்கு இப்போ பாருங்கள் நல்ல சுருண்டு வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெண்ணையை சேர்த்துடணும் ஃபைனலாக வெண்ணெயை என்ன ஆகும்னா இது வந்து நல்லா ச கடாயை விட்டு நல்லா சுருண்டு வந்துடும் இதுதான் பதம் இப்போ ரெடி ஆகிட்டு ரொம்ப நேரமே ஆகாது அதனால் நீங்கள் கவனமாக இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ப நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் தான் இதில் சேர்த்திருக்கேன் தாராளமாக போதும் இருபத்தஞ்சு கிராம் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்திலே நல்ல இது வந்து சுருண்டு வந்துடும் இப்ப பணங்கள் ப பணங்கள் கண்டு சேர்க்கும் போது கூட இவ்வளோ பிடிக்கல எனக்கு நம்ம இந்த நாட்டு சர்க்கரையில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடியில் டக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரியே வரும் அதனால் கவனமாக நல்ல இதே போர்ஷனில் நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது இப்போ பாருங்கள் சட்டியை விட்டு நல்ல சுருண்டு வரப்போகுது இந்த சமயத்தில் நான் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை என்ன பண்ணுங்கள் கீழே இறக்கி அடியில் வச்சுக்கோங்க ஃபேனுக்கடியில் வச்சுட்டு கடாயில் ஹீட்டு குறையிற வரைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை அப்படி நீங்கள் கடாயில் வச்சுட்டு உடனே நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா சட்டியில் அந்த கடாயில் ஒட்டி பிடிச்சிக்கும் அப்புறம் வரவே வராது அதனால என்ன பண்ணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக ஃபேனுக்கடியில் உட்காந்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வந்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இப்போ கீழே நம்ம வந்து ஃபேனுக்கடியில் வச்சுட்டு நல்லா சுற்றி ஒட்டி இருக்கதை ஃபுல்லாக எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க எடுத்து எடுத்து நல்லா அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கதா இருந்தாலும் சரி அந்த கடாய் கடாயில் ஒட்டி இருக்கதாக இருந்தாலும் சரி நல்ல அந்த நம்ம அந்த கடாயை கையில் பிடிக்கிற வரைக்கும் அது கூல் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தேய்ச்சி கொடுங்க சுகராக இருந்தால் டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள் பவுடர் ஆயிரும் ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையும் சரி பணங்கள் கண்டு சேர்த்து செய்யும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் பவுடர் ஆகாது பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரியே தான் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கல்லாக மாறிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக கீழே உட்காந்து நல்லா இதே போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க நான்ஸ்டிக் கடாய் இதில் யூஸ் பண்ண வேண்டாம் சிலவங்க சில இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அதனால தான் நான் சொல்லக்கூடிய மெசேஜை ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணாதீங்க இரும்பு கடாயாக இருந்தாலும் ஓகே தான் அதே சமயத்தில் அடிகனமான அலுமினிய கடாயாக இருந்தாலும் ஓகே தான் கையால் பிடிக்கிற வரைக்கும் அந்த கடாயில் கூழ் ஆகிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும் பார்க்குறதுக்கு பிசு பிசுப்பாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோவை அப்படியே காமிச்சிருக்கேன் அது நல்ல ஒரு மணல் பத க்கு வந்துடும்ரும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பிசு பிசுன்னு இருக்கிற இது எப்படி நம்ம பவுடர் ஆகுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அப்படி அதில் கரெக்டாக பதமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சட்டியில் ஒட்டி பிடிச்சிக்கும் அப்படி ஒட்டி பிடிச்சிட்டுனா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் திருப்பி ரிப்பீட்டடாக இன்னொரு முறையும் சொல்லிக்கிறேன் ஏன்டா சில இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போது சட்டியில் ஒட்டி பிடிச்சிட்டுன்னா ஓரத்தில் ஓரளவுக்கு வந்துருச்சு சென்ட்ரு பார்ட்டில் கடாயில் ஒட்டிருச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த வந்த வரைக்கும் உள்ள பவுடரை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேய்ச்சி பொழுது அந்த ஒட்டுனது ஃபுல்லாக அப்படியே வந்துடும் திருப்பி இது இதே போல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நீங்கள் இதே ப்ரொசீஜருக்கு பண்ணும் போது உங்களுக்கு பவுடர் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஸ்கி அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை காமிச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னா பிக்னஸை வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டும் பதம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த பிசு பிசு தன்மை குறைஞ்சி கொஞ்சம் அப்படி இறுகிட்டு வருது பாருங்க சுகர்னால் உங்களுக்கு ஈஸியாக பவுடர் ஆயிரும் ஆனால் இது வந்து ப ஆகாது அதனால தான் அது ஆறுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இதே போல் எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க அதே சமயத்தில் கரண்டியில் உள்ளதையும் இதே போல் எடுத்துருங்க என்னென்னா பிறகு அது கரண்டியிலையும் ஒட்டிட்டு வராது சுற்றி உள்ள பகுதியும் நல்லா அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல சட்டியில் நல்லா தேய்ச்சி விடுற அளவுக்கு நல்ல கூலாயிரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு நல்ல நிறம் மாறி இப்போ பார்த்தீங்களா நிறம் எவ்வளோ அழகாக மாறிட்டு பாருங்க இதுதான் பதம் இந்த பதத்தில் என்ன பண்ணுங்க நல்லா கடாயில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ஒரு பத்து நேரம் கூட நீங்கள் அப்படி விட்டுருங்க என்னென்னா உங்களுக்கு அது அது பாட்டுக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வந்து நல்லா ஆறிடுச்சி உங்களுக்கு நேரம் பார்க்கும்போதே தெரியும் இப்போ கடாயை நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் கடாயில் தேய்ச்சி வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க இப்போ காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது தான் சட்டியில் ஒட்டி பிடிச்சிருச்சு அதை என்ன பண்ணுங்கள் வந்த வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த பவுடரை மீதி இந்த கடாயில் ஒட்டி இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண இந்த பவுடர் தான் இப்போ இது வந்து உங்களுக்கு உங்களுக்காண்டி திருப்பி தடவை நான் பக்காவாக வீடியோ எடுத்து இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம அந்த அகப்பையை வச்சு எடுக்கையில் ஈஸியாக வருது பாருங்கள் அதான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் இதை என்ன பண்ணுங்கள் ஓவர் நைட் அப்படி விட்டுருங்க நல்ல ஃபேனுக்கடியில் அப்படி வச்சு விட்டுருங்க கொஞ்சமாக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க பிகினஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா கை ரொம்ப வலிக்கும் இதிலேருந்து இன்னும் ஒரு பங்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த இதுதான் நான் முதல்ல எடுத்த வீடியோ நாட்டு சக்கரை வச்சு நல்ல பதமாக வந்துருச்சு ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால கீழே வச்சு வீடியோ எடுக்கணும் நான் தேய்ச்சிட்டு விட்டுட்டேன் அந்த கடாயில் சூடோடு அப்படியே தேய்ச்சி விட்டதுனால ஓரப்பகுதி ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஆனால் சென்டர் பார்ட்டு சட்டி விட்டு வரவே இல்லை அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ கடாயில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒன்று போல் அது வந்து வந்துருச்சின்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு எட்டு மணி நேரம் அப்படி வந்து நல்லா காயட்டும் அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படி காய விட்டுருங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இதில் இப்படி ஈரப்பதமாக இருந்தால் தான் நல்லது உங்களுக்கு என்னென்னா அப்புறம் கடாய் விட்டு வராது அதனால தான் இந்த பதத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணுங்கள் ஓவர் நைட் அப்படி காய வச்சுட்டு மறுநாள் மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடரை திருச்சிட்டு திரித்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ரெண்டு மணி நேரம் அதே கடாயில் நல்லா காய வச்சுருங்க திருப்பி ஒரு தடவை மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக திரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ராகி பவுடர் ரெடி ஆகிரும் அதுதான் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம சுகரை விட இந்த நாட்டு சர்க்கரையும் சரி பனங்கற்கண்டு சரி ராகி மால்ட்டு செய்யும் பொழுது ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடியாயிரும் அதை கரெக்டாக நம்ம சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ காமிக்கிறேன் என்ன அழகாக பவுடராக மாறிட்டு பாருங்க இதை என்ன பண்ணுங்க ஒரு நல்ல ஜலடை வச்சு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க என்னென்னா நம்ம நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்ன துரும்புகள் ஏதாவது கிடக்க வாய்ப்பு இருக்கும் நல்லா ஜலிச்சிட்டு திருப்பி நம்ம முதலே சொன்ன மாதிரிதான் சூடான பாலில் உடனே கலக்காமல் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அந்த பாலில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இரநூறு மில்லி பாலில் நீங்கள் தாராளமாக கலந்து குடிக்கலாம் அதே சமயத்தில் டேரக்டாக சுடுற கொதிக்க இப்போ அடுப்பில் வாழ்கிண்ணத்தில் பால் கொதிச்சுட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் திரையாமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாள் போக போக திரைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா பாலை சுட வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இரநூறு மில்லி பால் சேர்த்து நல்லா தாராளமாக குடிக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்னென்னா இதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இது நீங்கள் பிகனஸாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாக செஞ்சு மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா கீழே இருக்கிற அந்த பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த கலந்து காமிக்கிறேன் எப்படிங்கிறது இது வந்து லெஃப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ரைட்டில் இருக்கிறது பணங்கள் கண்டு ஆரம்பத்தில் சுகரில் எப்படி சேர்க்கணுங்கிற வீடியோ ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் டைரக்டாக சுடுற பாலை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் முத ரெண்டு நாள் உங்களுக்கு திரைய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு நாட்டு சக்கரையிலலாம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால டக்குன்னு தெரிஞ்சிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து பாலில் சேர்த்து குடிக்கலாம் ஒரு காஃபி டீக்கு பதிலாக பசங்களுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் முக்கியமான ஒன்று யார் இதை வந்து கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம் மூணு வயசு உட்பட குழந்தைகளும் எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்தில் குழந்தை உண்டானவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு இதுன்னு இல்லை எதுவுமே கொடுக்கக்கூடாது அதை நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு அதில் டவுட் இருக்குது அதனால தான் இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தை உண்டானவங்களாலும் சரி டாக்டர்கிட்ட கேட்டு எதனாலும் கொடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கொழுகொழுப்பாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கொழுகொழுப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த பாலானது தாராளமாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மூணு இதிலையும் நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சுகரில் நாட்டு சர்க்கரையில் பணங்கள் கண்டல ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா கோதுமையில் எப்படி மால்ட்டு செய்கிறதுங்கிறத நான் போட்டிருக்கேன் இப்போ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் ஏபிசி மால்ட்டு ஆப்பிள் மால்ட்டு ஸ்ட்ராபெரி மால்ட்டு கேரட்டு மால்ட்டு செவ்வாழை மால்ட்டு நட்ஸு மால்ட்டு பீட்ரூட்டு மால்ட்டு மாதுளை மால்ட்டு அதே போல் வீட்டு இதே போல் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் பாருங்கள் வாழ்க வளமுடன்